ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாயத்தையும் இத்தன்னோ தந்தி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கவும் திருக்கோணம் மற்றும் நவாம்சம் ரத்தின சுருக்கமாக, அப்புறம் இந்த மதுபோதைக்கு அடிமையாகவர்களை பற்றி ஒரு சில ரத்தின சுருக்கமான கருத்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திரைக்கோணம் அதன் விளக்கம். ஒரு ராசியில் மூணில் ஒரு பாகம் முதல் திரைக்கோணம், ரெண்டாவது 11 முதல் 20 வரை, மூன்றாவது 21 முதல் 30 வரை. முதல் திரைக்கோணத்துக்கு அந்த கிரகம் இருக்கும் ராசியே திரைக்கோணமாகவும் அதன் அதிபதியே திரைக்கோணாதிபதியும் ஆவார். இரண்டாவது திரைக்கோணத்துக்கு அந்த கிரகம் இருக்கும் இடத்திற்கு அஞ்சாவது ராசி, மூணாவது ராசி, ஒன்பதாவது ராசி. ஆயுத திரைக்கோணம் நன்மை அல்ல. மூணாவது திரைக்கோணம் சிம்மம், மேஷம் மூணாவது திரைக்கோணம், தனுசு மூணாவது திரைக்கோணம், துலாம் மூணாவது திரைக்கோணம், மிதுன ராசி மூணாவது திரைக்கோணம், ஆயுத திரைக்கோணம் என்று பெயர் அதற்கு. ரெண்டாவது திரைக்கோணம் கன்னி மிதுனம், ஒன்னாவது திரைக்கோணம் சிம்மம் மேஷம், பாச திரைக்கோணம் நன்மை தரும். ரெண்டாவது திரைக்கோணம் விருச்சிகம், விலங்கு திரைக்கோணம் ஒன்னாவது திரைக்கோணம் மகரம், சர்ப்பத்திரிகோணம், இந்த சர்ப்பத்திரிகோணத்தை வச்சு தான் கொடி சுற்றி பிறந்திருக்குதா மாலை சுற்றி பிறந்திருக்குதான் கண்டுபிடிக்கிறது. முதல் திரிகோணம் விருச்சிகம், மூணாவது திரிகோணம் கடகம் மீனம். சரி, திரிகோணத்திலிருந்தால் பலன் எப்படி? ஒரு கிரகத்தின் திரிகோணாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அதன் திசையில் ராஜயோகம் தரும், பாலாரிஷ்ட தோஷம் நீங்கிவிடும். 22வது திரிகோணாதிபதி மிக முக்கியமானவர். ஒருவரின் நிரப்பின் தன்மை அதாவது இயற்கையானதா துர்மரணமா என்பதை குறிக்கும். அவர் இயற்கை சாவாரா அல்லது வந்து துர்மரணமா என்பதை பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். வசதி செல்வம், அதாவது ரெண்டாம் அதிபதி அங்கே நல்லா இருக்கு, இங்கே நல்லா இருக்கு, எங்கே நல்லா இருந்தாலும் சரி, நாலாம் அதிபதியின் திருக்கோணாதிபதியின் திருக்கோணாதிபதியின் பலத்தை பொறுத்து ஒருவருக்கு செல்வம் தரும். நாலாம் அதிபதியின் திருக்கோணாதிபதி நல்லா இருந்தால் தான் பணம், இல்லை என்றால் சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய இந்த கண்டு வெட்டி விடுறவங்க, ரெண்டாவது ஃபைனான்ஸ் வைக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஃபைனான்ஸ் கொண்டு பணத்தை கொடுத்து அதாவது வந்து அவங்கக்கிட்ட வட்டி கொடுத்து வாங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நாலாம் அதிபதி திருக்கோணம் நல்லா இருந்தால் தான் பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா திரும்பி வரும், இல்லைன்னா ஸ்வாகா. அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து நாலாம் அதிபதி திருக்கோணாதிபதி நல்லா இருந்தால் தான் கொடுத்த பணம் திரும்பி வரும், இல்லை என்றால் ஸ்வாகா. நான் எத்தனையாவது பார்த்துருக்கிறேன், அதுக்காக நான் பார்த்தேன்னு சொல்ல, உங்கள் ஜாதகத்தில் வந்து நாலாம் அதிபதி எந்த திருக்கோணம் வாங்கியிருக்கிறாரு, என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா இந்த பணம் வந்து போகாது, கொடுத்தாலும் போகாது, கொடுத்து போட்டு ஐயோ கொடுத்து போட்டு போயிடுச்சே போயிடுச்சேன்னு சொல்கிறத விட அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நாலாம் அதிபதியினுடைய திருக்கோணம் நல்லா இருந்தால் தான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. கல்வி, கல்வி பற்றி பேசணும்னா உங்கள் லக்னத்துக்கு 13வது திருக்கோணாதிபதி நல்லா இருந்தால் தான் கல்வி வரும், பணமும் வரும், இல்லை என்றால் சுமாராகத்தான் வரும். அதுக்காக கடவுள் வந்து பிச்சை போடாமல் இருக்க மாட்டார். அதே மாதிரி கல்வியினுடைய ஒரு அமைப்பு பார்க்கணும்னா 13வது திருக்கோணாதிபதி நல்லா இருந்தது அப்படின்னா கல்வியும் வரும் செல்வமும் வரும். சரி, எல்லாருமே கொடிச்சாக முடியாது. லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் திருக்கோணாதிபதிகள் இருவரும் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா ராசியில், அதே மாதிரி இல்லை அப்படின்னா பார்வை இருந்தால் கூட போதும். சுபர் சம்பந்தப்பட்டால் சுபகிரகத்துக்கு 3, 11, 5, 9 இருந்தால் கண்டிப்பாக அவர் பணக்காரர் ஆவார். லட்சாதிபதினு சொல்ல இந்த காலத்தில் பொறுத்தளவு கோடியாக இருந்தாவே லட்சாதிபதிங்கிற கணக்கு தான். சரி, ஒருத்தனுடைய இறப்பின் தன்மை பற்றி பேசணும்னா 22வது திருக்கோணாதிபதி யாருக்கு இருந்தாலும் சரி, மேஷம் 8வது டிகிரியில் இருந்தால் அவருக்கு ஃபுல்லாக கோபம் வரும், தூக்கில் போட்டாலும் போடுவாங்க, இல்லை அப்படின்னா சாவுங்கிறது வந்து அது எப்படிங்கிறது சொல்லாத அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து சிறைப்படும் நிலைமை, தூக்கு தண்டனை போட வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இது அனுபவத்தில் பார்த்தாத்தான் தெரியும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் உண்டு. சரி, திரைக்கோணத்து இது வந்து இப்படி. இப்போ நவாம்சம், நவாம்சம் அப்படின்னா ஏன்னா ரெண்டையும் வச்சு தான் பேசணும், அதிகமாக வீடியோவில் வந்து தனித்தனியாக போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நவாம்சம் வந்து ஒரு ஜாதகத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரத்திலிருந்து 36வது நவாம்சம் கர்மாபம் என்று பெயர். அந்த டைம் அப்பா டென்ஷன் வரும், தண்ணி போடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்,
அதாவது வந்து மனசை வந்து கெடுக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப சோதனை வரும். இப்போ சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் 36வது பாதம். அப்போ 36வது பாதத்தில் சந்திரன் வந்து சஞ்சரிக்கும் போது கர்மாபம் என்று பெயர். இப்போ தான் வந்து சாஃப்ட்வேர் எல்லாம் நிறைய வந்து நீங்களே அதாவது வந்து உங்கள் செல்லில் சாஃப்ட்வேர் இது பண்ணிவிட்டு சந்திரன் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறார் என்பதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்த்துட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து 36வது நவாம்சம் அந்த மாதிரி சுவாதி நட்சத்திரம் ரெண்டுக்கு வந்து 36, அதே மாதிரி சுவாதி ஒன்றுக்கு வந்து 30, அதாவது வந்து அப்படி கணக்கெடுத்துக்கொண்டு 36வது நவாம்சத்தில் கர்மாவம்னு பேர். அந்த நவாம்சத்தில் அந்த அந்த பாதத்தில் சஞ்சரிக்க முடிகிற வரைக்குமே இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் வரும். தேவைப்பட்ட அவமானம், தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத இதெல்லாம் வரும். சந்திராஷ்டிரமத்தை விட இது கொடுமையானது. 64வது நவாம்சம் சங்காத்திகா, அது அதில் விட கொடுமையாக இருக்கும். 72வது நவாம்சம் வைநாசிகா, வைநாசிகங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 96வது நட்சத்திர பாதம் மானசா. அப்போ இப்படி வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து கேவலப்படுத்துறது, ரெண்டாவது கேவலமாகிறது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு உங்கள் ஜோசிகாரை நீங்கள் கேட்டுக்கங்க. நான் சொல்கிறேன், முதல்ல வந்து கர்மாபம், ரெண்டாவது வந்து சங்காத்திகா, மூணாவது வந்து வைநாசிகா, நாலாவது வந்து மானசா. இப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறக்கும் போக வேண்டாம், கெட்ட காரியம் பண்ணுறக்கும் போக வேண்டாம். உங்கள் தொழிலை உங்கள் இதை பார்த்துக்கொண்டு கம்முன்னு இருந்தால் சரி, எந்த பிரச்சனையும் வராது. சரி, இந்த தண்ணி போடுறது தண்ணி போடுறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தண்ணி போடுறது அதாவது தண்ணி போடுறது இப்போ வந்து அது இல்லாமல் உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் சொல்வது என்றால், அரிதல் இது மானிடராய் பிறப்பதது இது. போட வேண்டாம்னு சொல்ல முடியாது, போடுன்னு சொல்ல முடியாது. எதை சொன்னாலும் ஒரு வீக்கான ஒரு அமைப்பு தான். சரி, நீங்கள் தண்ணி போடுறதை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, கேது பகவானு கொண்ட வைடூரிய ரத்தனத்தை உங்கள் கையில் வெள்ளியிலோ தங்கத்திலோ உங்களுக்கு வசதி எப்படி இருக்குதோ அதை நல்ல ஒரு கடையில் வாங்கி நல்ல புரோகிதர்கிட்ட கொடுத்து நல்ல ஒரு குருக்கள்கிட்ட கொடுத்து அதுக்கு பூஜை பண்ணி கொடுக்க சொல்லி நீங்கள் கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இது வந்து குறையும். இது அதுக்கு பரிகாரம், இந்த தண்ணி போடுறது. அப்புறம் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் நெப்டியூன் சேர்ந்துருந்தது அப்படின்னா, அதாவது வந்து இந்த மாதிரி புகைப்பழக்கம், ரெண்டாவது வந்து குடி, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து குடிக்கிறத வந்து குறைச்சிங்கன்னா, குறைக்கணும் அப்படின்னா திடீர்னு குறைக்க முடியாது. இதுக்கு வழி இது தான், எந்த பூஜை பண்ணாலும் குறைக்க முடியாது. கோமேதகம், கோமேதகம் இல்லை வைடூரியம், வைடூரியத்தை வந்து நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குடிப்பழக்கம் கொஞ்சம் குறைக்கப்படும். அந்த மாதிரி சொல்ல வேண்டியது, குடிக்காக நமது நாட்டிலே எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. குடிப்பது பெருசில்லை, அதே மாதிரி வந்து குடிக்கிற அளவுக்கு பிரிட்டிஷ்காரன் குடிக்கிறானா, பிரிட்டிஷ்காரனால சாப்பிட முடியுமா நாம, பிரிட்டிஷ்காரன் குடிக்கிறானா ஒவ்வொன்றும் அப்படியே அதாவது வந்து மில்லியன் கணக்கில் அவன் பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம குடிச்சா அப்படி கிடையாது. தண்ணி தண்ணி ஒரு புல்லு வாங்கினாலும் சரி அப்படியே அடிக்கிற ஆடவர்களும் இருக்கிறார்கள், இப்போ பெண்களும் சேர்ந்து அடிக்கிறார்கள். அதாவது வந்து உடம்பை கெடுக்கிறதுக்காகத்தான் இந்த சமாச்சாரம் எல்லாம். குடிக்கணும் அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் குடிக்கிறான்னா பிரிட்டிஷ்காரன் அந்தளவுக்கு சாப்பிட்றான், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த சாப்பிட்ற அளவுக்கு தகுதி கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கமெல்லாம் மாறவில்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து வைடூரியம் அணிந்து கொள்ளுங்கள், உங்களது பிரச்சனைகள் சரியாகும். சூரிய பகவான் நெப்டியூன் சேர்ந்திருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வைடூரியத்தை அணிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி புகைப்பழக்கம், ரெண்டாவது வந்து இந்த குடிப்பழக்கம் எல்லாம் மாறும். ஆகவே அனைவருக்கும் நன்றி, மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் இருக்கிறது, குடியை நிறுத்துவதற்கு இன்னும் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம், ஒரே மட்டும் போட்டால் ஜனங்களுக்கு வந்து வீடியோ பிடிக்காது. நன்றி, வணக்கம்.